வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட மசாலாலாம் அரைச்சி தான் யூஸ் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டான ஒரு கோழி குழம்பு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நாங்கள் மசாலாவுக்கு ரெடி பண்ணுவோம். ஒரு பேனை சூடாக்கி அதில் 2 டேபிள்ஸ்பூன் மல்லி போட்டுக்கொள்ளுங்க. அதோட 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அரை டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் நீ போட்டு புரட்டி விடுங்க. மிளகு 1 டேபிள்ஸ்பூன், கசகசா சேர்க்கலை அதனால் ஒரு 3 கஜ்ஜு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். ரெண்டு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா புரட்டி விட்டோம். வாசம் வரும்படம் வறுத்துக்கொள்வோம். இப்போ வாசம் வந்துருச்சு. நாங்கள் இது அரைக்கிறதுக்கு பிளெண்டருக்கு மாற்றிக்கிடுவோம். ஒரு பேனை, அதே பேனை திரும்ப வச்சு ஆயில் கொஞ்சம் போடுறேன். இப்போ பிடிச்ச சின்ன வெங்காயம், அது 1 கைப்பிடி, ஒரு 3 பூண்டு, ஒரு தக்காளி 4 வெட்டி போட்டிருக்கேன். மல்லித்தழை கொஞ்சம் சேர்க்கணும். இந்த ஆப்ஷனல் தான். ஒரு 4 துண்டு தேங்காயும் இதில் சேர்த்துக்கிறோம். நாங்கள் முதல்ல அரைச்ச மசாலாவை அரைச்சிக்குவோம். இந்த பாருங்க, அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி மசாலாவை இதில் சேர்த்து திரும்ப அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கிறீங்க. இப்போ நான் இந்த கோழி குழம்பு செய்கிறதுக்கு மண் சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நல்லெண்ணெய் போட்டு கருவேப்பிலை சீரகம் தாளிச்சு தாளிச்சிருக்கேன். இப்போ நான் எடுத்துருப்ப சிக்கன் 400 கிராமில் சுத்தப்படுத்தி மஞ்சள், இஞ்சி பூண்டு, உப்பு எல்லாம் புரட்டி வச்சுட்டு அறவை புரட்டி வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு தான் நான் சமைக்கிறதுக்கு எடுக்கிறேன். இப்போ மண்சட்டில் சமைக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டு எனக்கு இருக்கும்.
அதாவது நீங்கள் சிக்கன் இப்போ செய்யும்போது இப்படி ஒரு 20-30 நிமிஷம் நல்லா பரட்டி வச்சுட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இப்போதான் நல்லா ஊறி இருக்கும். இது கொஞ்சம் ஒரு வெத்தின சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். அதாவது கொஞ்சம் 2 புளி பழப்புளி அதையும் 2 போல இருந்தால் போதும். அதையும் இதோடு சேர்த்து கொள்ளுங்கள். டேஸ்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், மற்ற நாங்கள் அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கொள்வோம். நல்லா மசாலாலாம் இதில் சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி விடணும். சிக்கன் வேகிறதுக்கு நல்லா 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் போதாதனால திரும்ப 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ 30 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை வேக விடணும். இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு, குழம்பு நல்லா வத்தி திக்காக இருக்கு. கடைசியாக நான் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சுவையான ஆரோக்கியமான இந்த கோழி குழம்பு செய்து பார்த்துட்டு நீங்களும் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.